ஹலோ மக்களே, நான் கிருஷ்ணா சேவிங் சொல்யூஷன்லேருந்து தேவா பேசுகிறேன். சட்டா, ஓகே 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 கைஸ், லாஸ்ட் எபிசோடில் ஹம்சா கிருஷ்ணா .com வெப்சைட்டில் எப்படி நம்ம டிசைன் டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஹம்சா ஆப்பில் எப்படி டிசைன் டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனில் மட்டும்தான் கிடைக்கும், ஐஓஎஸ் டிவைஸில் சப்போர்ட் இல்லை. இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் எப்படி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நம்ம டிசைன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் ஹம்சான்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஹம்சா ஆப்பு, இதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண அப்புறம் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் அலோவ் பண்ண சொல்லி கேட்கும், இதில் ஒன்லி திஸ் டைம் கொடுத்து அலோவ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ஹம்சா கிருஷ்ணா .com வெப்சைட்டில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நியூ யூசர் கொடுத்து உங்களுடைய அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேமு, ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, பாஸ்வேர்டெலாம் கேட்கும். ஸோ எல்லாமே என்டர் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்புறம் உங்களுக்கு கம்பெனியோட நேம் கேட்கும், அது ஆப்ஷனல் தான். இருந்ததுன்னா கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போது சைன் அப் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து ப்ரொசீட் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பட்டன், கேட்டகரி, சர்ச்சு, அக்கௌண்ட்டு, கார்டு, அது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இப்போது நீங்கள் கேட்டகரியை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு ப்ளவுஸ் நெக்கோட எல்லா கேட்டகரிஸுமே இருக்கும். அதாவது நான் இப்போது சிம்பிள் ப்ளவுஸ் நெக் டிசைனை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹம்சா சிம்பிள் நெக் 16 சூஸ் பண்ணுறேன். இதிலேயே உங்களுக்கு நிறைய ஃபைல் ஃபார்மெட் கிடைக்கும். நான் இப்போது டிஎஸ்டி ஃபைல் ஃபார்மெட்டை செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் அது மாதிரி உங்களுக்கு உங்கள் மிஷினுக்கு என்ன தேவையோ அந்த ஃபைல் ஃபார்மெட்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் டு கார்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ கார்ட் ஆப்ஷன் போங்க. கார்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற டிசைனை உங்களுக்கு காட்டும். இப்போது நீங்கள் பே நவ் கொடுத்து டைரெக்டாக பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் காட்டும், உங்களுக்கு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் மாதிரி நிறைய ஆப்ஷன் கேட்கும். அது மாதிரி அதர் ஆப்ஷனில் யூபிஐ ஐடி கேட்கும். நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து பே பண்ணிக்கோங்க. பேமெண்ட் கம்ப்ளீட் ஆன அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் நம்பர், இன்வாய்ஸு, டவுன்லோட் ஃபைல் கேட்கும். இப்போது டவுன்லோட் ஃபைல் கொடுத்து உங்களுடைய டிசைனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகும். அதை கிளிக் பண்ணி உங்களோட டிசைன்ஸை எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த டிஎஸ்டி ஃபைல் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக மொபைலில் ஷோ ஆகாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். ஸோ அதனால தான் இந்த ஃபைல் கூடவே உங்களுக்கு உங்கள் டிசைனுக்கான இமேஜும் சேர்த்து தான் டவுன்லோட் ஆகும். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட டிசைனை நீங்கள் ஃபுல்லாக வியூ பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லு ஜென்ரேட் ஆகும். இதில் கூட நீங்கள் பில்லை டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்குது. இதை கிளிக் பண்ணி உங்களுடைய பில்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், இது மாதிரி புது புது கான்செப்ட் நாங்கள் வீடியோ போடணும் அப்படின்னா அது உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் முடியும். ஸோ அதுக்காக நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படி இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.